ரெண்டு பாட்டில் தான் கொண்டாந்தோம். ஒன்று வந்து நாங்கள் இடையில வரும்போதே ரொம்ப தாகமாக இருந்துச்சு, என்ன மழை இறக்கு மழை கீழே குடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க, எங்களுக்கு தண்ணியே இல்லை. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூடியில் ஊற்றி தான் குடித்தோம். இனி இடையில எப்படின்னா தான் தண்ணி தாக எடுத்தாலும் கீழே வந்தால் தான், அங்கே மேலே ஒன்றும் இல்லையா சொல்லிட்டாங்க இப்போ வந்தவங்களாம். கொஞ்ச நாள் மிஸ் ஆயிருப்பேங்க. நீ சொன்ன மயக்க முடியல, சுத்தம் நடக்க முடியல தினேஷ். தினேஷ் நெஞ்சி அடைச்சி வச்சா கொஞ்சத்துல போயிட்டு வந்தானே உருண்டு. இந்த கையில துணியும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு, கொஞ்சம் தான் கீழே மிஸ் ஆயிருப்பேன். ஐயோ தினேஷ் கொஞ்சம் படுத்துருவோமாடா. ரோலிங் கேமரா ஆக்ஷன். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஒரு பாறை உருண்டு வந்துச்சு மேல இருந்து, நம்ம தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும் இது ஸ்கிரிப்ட்னு எல்லாத்துக்கும் புரியும். ஒண்ணுமே தெரியல. திரு சங்க போடுறா ஓய் வா செல்ல குட்டி வாங்கடி 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 ராமுயா. ஒரு 10 ரூபாய்க்கு பணம் வேண்டாம். ஏ அது வந்து நம்ம ஹியூமனிட்டி, கேமரா இருக்குன்னு நம்ம பண்ணக்கூடாதுங்க. உண்மையிலேங்க நம்ம ரியலாக இருக்கவங்க என்ன பண்ணுறோமோ அதான் நம்ம கேமரா மாதிரி பண்ணணும். ஏய் சித்தர் வாழ்ந்த இடம்பா தெரியுது போடுறா. என்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்ட. இங்கே பாரு பாதை சித்தர் அதுக்கு போய் அதுக்கு பாதையா கொண்டிருப்பாங்க ஏறிட்டாண்டா. அது பாதையடா மலையில பாதி மலைய உடஞ்சி சரி குறைஞ்சுங்களேன் வரைஞ்சி மலைய வரைஞ்சா இல்ல இந்த ஹாப்பினஸ்க்காக தாங்க நான் வந்து மறக்கிறதுக்காகவே இந்த ரைடு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா காமெடி பண்ணுவாங்க, ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணாம வரும் அதுவே பெரிய காமெடியா இருக்கு. இல்லங்க அந்த பொண்ணு நாளே நாள் தான் சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஒரே வீடியோல மறந்துட்டாங்கவே. ஏ நாங்களா மறந்தேன் அதான்டா மறந்துருச்சு. காதலி வயது எத்தனை கோடி அப்படின்னா தெரு கோடியில் விட்டு போயிடுச்சு. நடிச்சுக்கிருக்கேங்க வீடியோக்காக அழுக தான் வருதானா பேசுறக்காண்டி சிரிச்சு பேசிட்டு. சரி என்னோட உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் பர்த்டே அதனால் வீடியோ எடுத்து போ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். அப்புறம் அம்மா இது வளருமாடா பாருங்களேன் இந்த பாறை தான் அந்த பாறையை தாங்கிட்டு இருக்கு. எங்கள் வீடியோ அவ்வளோ ஓட்டுறாங்க இருக்க மத நிலைமைக்கு மத நிலைமையா மேல தர்க்காம இருக்குனாக கோயில் இருக்குனாக ஆனால் அந்த காலத்தில் மத சாதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியலை கொண்டாடுறாரு இப்போ அவர் ஊர் போய் 1.5 மாதம் ஆகுது சிறப்பு போய் கொண்டாட முடியல. ஏன் அப்புறம் கஷ்டப்பட்டு கலவரோட எல்லா டிண்டும் கலவரி இறக்கி வீட்டில் இருக்குது நமக்காக தான் நாளைக்கு தேர்ந்து வச்சார். கஷ்டம் தான் எவ்வளோ இருக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு நாளைக்கு கொண்டாந்துருவேன். ஓ நம்ம வீட்டுக்கு முடியாது பாருங்க அந்த மாதிரி என்ன கடைப்பட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு.
வருஷத்துக்கு லீஸ் கெடுத்து தான் பண்றாங்களாம், வருஷத்துக்கு 5000 கட்டணும்னாங்க. ரொம்ப டயர்ட் ஆச்சு. அதான் ஜூஸ் சர்பத்தும் சர்பத்தும் மோரும் சொல்லியிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்லாங்க சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலிச்சுட்டே லாக் பண்ணுவோம். அந்த வாழைப்பழம் பாஸ் பண்ணி விடுறானே, அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துருக்கா குடுறா, பாஸ் பண்ணி விடுறா சர்பத் வாங்கி. வீடியோ கண்டி ஐட்டம் ஊற்றி இருக்கு நிறைய ஊற்றல சாலியாக இருக்குது. இப்போ அப்போ நேரம் போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜூஸ்லாம் குடிச்சாச்சு, ரெஸ்ட்டும் எடுத்துட்டோம். இவ்வளோ நேரம் அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம், என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னு கேட்டுருந்தோம். அக்காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் மேலே போயிட்டு தான் லாக் பண்ணணும், கிளம்பலாம். இவ்வளோ நேரம் அந்த அக்காட்ட வச்சுட்டு இருந்தோம். என்னென்னா இங்கே வந்து நிறையா பேர் இந்த மாதிரி வருவாங்களாம், ட்ரெக்கிங் வருவாங்களாம். பாதி பேர் என்ன சிங்கிள் பர்சனாக வந்திருந்தாங்களா, ஒருத்தவங்க நல்லா ரிச்சஸ்ட் ஃபேமிலி. அவங்க லேட் டைமில் மேலே போயிட்டு ரிட்டர்னு கீழே இறங்கும் போது அன்டைம் ஆயிடுச்சான். இப்போ நாங்களே ஒரு இடையிலே ரெண்டு மூணு பாதை போகிற மாதிரி இருக்குது, எல்லாமே ஆனால் மெயின் பாதை மாதிரி இருக்கா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அந்தானே ஒத்தால ரிட்டர்ன் வரும்போது பாதை தனியாக மாறி போயிட்டு விழுந்துட்டு நல்லா தெரியாமல் கீழே தடுமாறி விழுந்துட்டாங்க. விழுந்து தலையெல்லாம் அடிபட்டு சார் கோமா ஸ்டேஜ் அந்த லெவலுக்குலாம் போன மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் காப்பாற்றிருக்கான். கிட்டத்தட்ட நாங்க மேல வந்துட்டோம், செல்ல கவர் ஆகாது. மேல வந்து பார்த்தா அந்த பூமியோட ஷேப் அந்த உருண்ட சைஸ் கோல வடிவில் தெரியுற மாதிரியே இருக்கு. இன்னும் மேல போய் காட்டு. ஓய் செல்ல குட்டிங்க வாங்க, ரங்கா ரங்கா வாழைப்பழம் உலகம் உருண்டை நிரூபிச்சிட்டோம்டா, சீ பாத்துட்டோம்டா. ஆமா பருவத வேற ஏதாவது சொல்லுவான் போல வந்து அதுக்கு ஈக்குவல் வந்து தேடுதுரா பிஸ்கட் காருக்குள்ள பழகிருச்சுங்க. எல்லாம் அடிக்கடி பீப்புள்ஸ் வர்றத பார்த்து பக்கத்துல இருந்தாலும் ஓட மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அதனால துன்புறுத்தது இல்லை போல, பாதி இடத்துல விரட்டுவாங்கள. அதனால இது எல்லாம் பார்த்து பழகிருச்சு. யாரும் தொந்தரவுனால அதுவும் தைரியமாக இருக்குது, நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுல நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அது வேலையை பார்த்துருவோம். அவ்வளோதான் சிம்பிள். இவ்வளவு பக்கத்துலங்க போஸ் குடுக்குது. பயப்படாம புரியலையா, அதான் பார்த்துட்டு இருக்கோம். பயப்படாம இதில் இருந்து அறிஞர் எங்களுக்கு இதுல வர்றதுக்கே பயமா இருக்கு. அதனால அசால்ட்டா போறாங்க. கேட்டோம்னா அவங்க மலையிலே திரிஞ்சு பழகிருச்சு அப்படின்றாங்க. நம்ம பேச்சு விட்டுறதே வரும், அதனால பழகிக்கலாம். போக போக அதிகமா டூரிங் போனா நம்மளுக்கு கொஞ்சம் பழகிரும். என்ன படம் ஃபைன்லாங்க சோழரை கண்டுபிடிச்ச இடத்த வந்து கண்டுபிடிச்சோம் வாழ்ந்த இடத்த
அந்த இடத்துல அப்படி ஆள் இல்லாமல் இங்கே இவ்வளோ என்ட்ரி ஆகல. அந்த மாதிரி நம்ம பூசாத ஒரு ஊருக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கிற அவ்வளோ மலை ஏரியாவில் மேலே பூச்சி இன்ச்சு கூச்சுன்ட்டு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குது. அங்கே இருங்க, சீட் அடிக்குது காத்துக்கு. ஓகே எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி அந்த பிரச்சனை இல்லைங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, எவ்வளவு ஹைட்ல நிக்கிறான் கண்ணாடே. நீ ஆளை கூட்டி வந்துட்டானா காய்ஸ். இங்கிட்டு இந்த பக்கம் தர்கா இருக்குது, மேலே முருகன் கோயில் இருக்குது. இந்த மலையோட எண்டே தான். இப்போ முருகன் கோயில் போயிட்டு அப்புறம் தர்கா போக போகிறோம். முருகன் கோயிலுக்கு வந்து எந்த சேஃப்டியுமே இல்லை. கீழே இருந்து கூட ஏதோ கம்பிலாம் சேஃப்டிக்கு போட்டிருந்தாங்க, பிடிச்சி ஏறி போகிற மாதிரி. காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும், பயமாக இருக்குது மேலே போகிறதுக்கு. நான் போயிட்டாங்க பசங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்கிறேன் ஆமாண்டா, ரொம்ப பயந்து தான் வந்தேன். போட்டாங்க பயந்தாச்சு வந்துட்டேன். ஒருத்தர் வராமல் கீழே நின்றுருக்கான். நான் காற்று அந்தளவுக்கு அடிக்கணும் பறந்து போயிடும். வீடியோலே அந்தளவுக்கு காற்று சவுண்டு விண்ணாய் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஓம் நாள் இருக்காங்க சாமி. இல்லை ஆனால் மணிக்கூண்டு இருக்குது, அப்படி போய் அடிப்போம்மாடா, அடிக்கலாமா? ஆனால் சேஃப்டி இல்லாமல் தான் போடுது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆனதேன். சேஃப்டி இல்லை, மணிக்கு கொண்டு அடிங்களா, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேரு விட்டவனா போயிடும், தெரியுதாங்க எப்படி ஆடுதுன்னு. விட்டவனா பறந்து போயிடும். அந்தளவுக்கு நம்ம உடம்ப வெயிட்டை தள்ள முடியாது. சமய கோல சாமி கும்பிட்டு ஒரு வீடியோ இப்படி வச்சு நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் பிராண்மலை எண்டுக்கு வந்துட்டோம். செம்ம ஹாப்பி. இப்போ நாங்கள் அதே 7 கிலோமீட்டர் மறுபடியும் கீழே இறங்கி போனோம். ஆனால் இறங்குறது ஈஸியாக இருக்கும், நாங்கள் சல்னு போயிடலாம். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக தர்கா மட்டும் போக முடிஞ்சா, அங்கே விளாக் பண்ண முடிஞ்சா, என்ன செலவு பண்ணலான்னு தெரியல. அங்கே விளாக் பண்ண முடிஞ்சா பண்ணுறோம். பனியனை விட்டுட்டு போயிட்டேங்க. பனியன் வேண்டாண்டா, எதுவும் எதுவும் முடிவு பண்ணிடாதடா. கைஸ் லாஸ்ட்டாக தர்காவெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி திரும்பி நினைக்கிறேன். நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்கள்ட்ட அந்த சந்தனம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. அது ஒரு இனிப்பு நாட்டு சக்கர மாதிரி இருந்துச்சு.
அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களால் முடிஞ்ச உதவியாக இது போய் அவங்களுக்கு கணிக்க மாதிரி கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம். எங்கெல்லாம் பார்த்தீங்க தண்ணி இருக்குது, அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல. என்ன பண்ணுறது, இப்போ இறங்க ஆரம்பித்தா தான் வீட்டில் குழையாச்சி கீழே போக முடியும். ரொம்ப கஷ்டம் பாருங்க, இங்கே தர்கா இருக்குங்க பின்னாடி. அங்கிட்ட வந்து முருகன் கோயில் மேல மலையில மணிக்குண்டனா இருக்கு முருகன். சரிங்க, நான் கிளம்ப போறேன் அவ்வளவுதான். எனக்கு ட்ரிப் முடிஞ்சு, இனி இடையில எதுவும் அடைஞ்சுன்னா உங்களுக்கு நான் லாக் பண்றேன். நீ அவ்வளவுதான், நான் பாய் சொல்றேன். எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. குரங்கு கூட்டம்லாம் இருந்துச்சுல பாருங்க, பேகை காணோம் பிடிங்கிட்டு போயிருச்சு, துரத்திட்டா இருந்துச்சு, முதுகுல ஏறி உட்காந்துருச்சு. ஸ்கிரிப்ட் காண சொல்லுங்க, எல்லாம் தான் இருக்கும். பேக்கு, அதில் வாட்டர் பாட்டில், மைக்கு, என்னோட திங்ஸ், டேட்டா கேபிள் எல்லாம் இருந்துச்சு. முதுகுல உட்காந்துருச்சு, பிடிச்சி கடிக்கிற மாதிரி பண்ணாலும் பேக்கை போட்டேன். பேக் அங்கே அந்த செடிக்குள்ளே தான் நிற்கிது. போய் பேக்கெல்லாம் பிச்சிருச்சுங்க, உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேக்கெல்லாம் பிச்சுட்டு ரெண்டா சவுண்டு, அதில் மைக்கு, ஓடிசி கேபிள் கனெக்ஷனு, டேட்டா கேபிள் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏ இவனை எடுத்து வா, ஏன்டா வாங்க போம்டா. நிம்மதியெல்லாம் போச்சு, சண்டை போட்டுக்குது போல குரங்கு தான். இன்னும் இருட்டிடுண்டா அவனே. ராஜுடே வீடியோலாம் போதுண்டா அவனே, ரொம்ப இருட்டு. காட்டு காட்டு பதமாக இருக்கா, மாட்டிக்கும்டா. ஊருக்கு வேற போகணும், ரொம்ப பார்த்து சேஃபாக வாங்க. எல்லாம் பேக்லாம் நீங்கள் திங்ஸ்லாம் கூட கீழே தெரிஞ்சவங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கூட வாங்க, பத்திரமா இருக்கும். மேலே கொண்டாடாதீங்க, நான் செல்லு ஹெல்மெட்டை மட்டும் கொண்டு போகணும். ஐயோ சரி, ரொம்ப கஷ்டமா. நான் நீ பேச முடிஞ்சால் லாக் பண்ணுறேன், ரொம்ப இதாக இருக்குது. எல்லாமே போன மாதிரி கொஞ்சம் பாதையில இருந்தாலும் போய் எடுக்கலாங்க. அது இந்த மாதிரி காடு அங்கிட்டு பாதை போகுது பார்த்தீங்களா, ரொம்ப சருக்கலாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் எடுக்கவும் முடியாது. அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் லாக் பண்ணிட்டு ஹாப்பியாக இறங்கலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாப்பினஸ்ஸே ரொம்ப சேட் ஆகிட்டேன். உள்ளதே எனக்கு ரெண்டு நாள் மூணு நாளாக சேடாக தான் இருக்கே. இப்போ கடவுள் குரங்கு வந்து போன மாதிரி ஏதோ நம்மள பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சார் நான் ஓடிடுறேன் தான் கீழே போட்டு போனேன், நான் அதை எடுத்துக்கிட்டே போயிடுச்சு. எல்லாம் புதுசாக வாங்கணும், நம்மளே இப்போ வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டு ஒன்று வாங்குறோம். பேக்கு, இந்த வாட்டர் பாட்டிலு, மைக்கு, அதோட பவுச்சு, இன்னொரு எங்கள் அண்ணனோட மைக்கு, அதோட பாக்ஸ் கிட்டு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. ரொம்ப வெறுத்துட்டேன். சரிங்க, நான் இதுமாதிரி மோட்டார் லாக்கிங்கில் கண்டினியூ பண்ண முடியாது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அந்த பெனியன்லாம் வச்சிருந்தேன் பாத்தியா, புது பெனியன், அதையும் அதுக்குள்ள வச்சுட்டேன்டா. பேக், வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சிருந்துருக்கேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏதாச்சும் பாக்கெட்ல சேஃப்டி பண்ணிருக்கலாம். போன்லாம் தான் வெறுத்துருப்பேன், சோதிச்சு. ஏதோ கெட்ட நான் மாதிரி அமைஞ்சு போச்சா. எதுவுமே நம்மளுக்கு பாரு, நீ பிறந்த நாள் அன்னைக்கு கூட எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, ரொம்ப சங்கடமா இருக்கு. சார் நம்ம பொருளை எடுத்து வச்சுக்கணும்னு விதி இருந்திருக்கு போல, ஆசைப்பட்டிருக்கு. சரி பார்க்கலாம், பாய். ஏ இப்போ எப்படி இருக்க மாட்டியே? அட அது இல்லடா, இது பேக் சின்ன பழசு பழசுமா இருக்குடா. நல்லா தான் இருக்கு. பேக்கை வந்து குரங்கு தூக்கி போயின்னு சொல்லியிருந்தேன், அது உண்மை தான். இருந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம், இந்த கடையில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். டூ இவர் தான் கடைக்கு ஓனது. 297 சம்திங் வந்துச்சு, 97 297 297 வேறு வழி இல்லை. நாளைக்கு வேலைக்கு போனால் வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயம், அதனால் கண்டிப்பாக வாங்கிட்டேன். நம்ப மாட்டேன், அதனால தான் அதை சரி நாங்கள் ஸ்டேஜை போட்டு விட்ருவோம் எடுக்கிறத. இன்னும் மைக் மட்டும் வாங்கணும், மைக் போச்சுன்னா அடுத்து மைக் இருந்தால் தான் வீடியோ போட முடியும். மைக் அடாப்டர்லாம் சரி தான் வாங்கணும். சரி பாய், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.